Hello friends, welcome back to our channel. In our channel, we are going to show you how to make pakoda. If you are subscribed to our channel, please subscribe and click the bell icon. If you click the all enter option, we will upload the videos on your phone notification. Now, let's go to the time waste video. Crispyana Murumuruna, onion pakoda, eppadi seiyadun paakkalaanga. First vandu kothamalli ila vandu chop pannikalaanga. Oru moonu vengayam pola namba chop pannikalaanga. Kothamalli ilaiya vandu namba indha mari podi podiya cut pannikalaanga. Wash pannittu cut pannittu vera oru bowl ku vandu namba transfer pannikalaanga. Next vandu namba onion vandu chop pannikalaam. நம்ம வந்து இன்னைக்கு கட்டிலே தாங்க நம்ம नीट வாக்ல வந்து கட் பண்ண போறோம். நம்ம வந்து இது नीट வாக்ல கட் பண்ணி செய்யும்போது தாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும். கிறிஸ்பியாவும் வரும். நம்ம வந்து குட்டி குட்டியா ஆனியன் வந்து chop பண்ணிட்டோம்னா அவ்வளவா நல்லா இருக்காதுங்க. அவல் தாங்க இப்போ எல்லா ஆனியனும் chop பண்ணியாச்சு. இது வந்து வேற ஒரு பவுலுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து ஒரு நாலு போல குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாங்க. நம்ம பச்சை மிளகாய் கட் பண்ணது வந்து ஆனியன் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து இந்த ஆனியன் பக்கோடா செய்ய தேவையான பொருள் பார்க்கலாங்க. மல்லி இலை கல்ல மாவு வந்து 1 கப் போல எடுத்து வச்சிருக்கேன். அரிசி மாவு வந்து 1/2 கப் போல எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல ரெட் chili எடுத்துக்கலாங்க. பேக்கிங் சோடா வந்து 1 டேபிள்ஸ்பூன் போல எடுத்துக்கலாம். தேவையான அளவு salt, garam masala 1 டேபிள்ஸ்பூன் போல எடுத்துக்கலாங்க. கறி லீவ்ஸ் வந்து ஒரு 4 போல எடுத்துக்கலாங்க. இந்த प्रिपरेशन தேவையான பொருள் இதாங்க. இப்போ வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு pan வெச்சுக்கலாங்க. நம்மளுக்கு பொரிக்க தேவையான அளவுக்கு வந்து oil சேர்த்துக்கலாங்க. oil வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து எல்லாம் வந்து mix பண்ணி வைக்கலாங்க. நம்ம chop பண்ண வெங்காயத்தோட நம்ம garam masala சேர்த்துக்கலாங்க. 1 tablespoon போல garam masala சேர்த்துட்டு curry leaves சேர்த்துக்கலாங்க. இது கூடவே red chili வந்து ஒரு 1 tablespoon போல சேர்த்துக்கலாங்க. பேக்கிங் சோடா வந்து ஒரு பிஞ்ச் போல சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்ச 1 கப் கல்ல மாவு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம 1/2 கப் போல அரிசி மாவு எடுத்து வச்சிரலாங்க. அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்ப சேத்திட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து first தண்ணி சேக்காம first எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கணும்ங்க. இந்த ஆனியன் பக்கோடாக்கு வந்து அவ்வளவா தண்ணி தீவப்படாதுங்க. நம்ம கொஞ்சமா தண்ணி தெளிச்சி நம்ம வந்து mix பண்ணிக்கலாங்க. பாருங்க இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குங்க. நமக்கு நம்ம ஃபர்ஸ்ட் தண்ணி தெளிச்சு பேசின சொல்லுங்க. அந்த தண்ணி மட்டும் தான் ஆட் பண்ணது. மீதி எந்த தண்ணியும் நம்ம ஆட் பண்ணல. அதுக்குள்ள நமக்கு எண்ணெயும் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதோ நம்ம மீடியம் ஸ்லோல வெச்சி இது வந்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அப்பதான் நமக்கு கிறிஸ்பியா மொறுமொறுன்னு வரும். அப்படி இல்லனா நமக்கு வந்து எண்ணெய் வந்து ஓவர் ஹீட்ல இருந்துச்சுனா கரிஞ்சி வந்துருங்க. அதனால வந்து நம்ம மீடியமா வெச்சி நம்ம இது பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கோல்டன் பிரவுன் வந்தனோ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க.
இப்போ வந்து எல்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஆனியன் பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வந்து மீதம் இருக்கிற மாவும் வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து வீட்லேயே 15 மினிட்ஸ் போலவே செஞ்சிடலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சுட சுட வந்து வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட. மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.